அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ தினமும் ஓர் உபதேசம் சலாமை பரப்புங்கள் ஏழைகளுக்கு உணவளியுங்கள் மக்கள் உறங்கும் பொழுது தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல்லாஹ் பின் சலாம் ரதி அல்லாஹு அன் நூல் திருமிதி ஹதீஸ் எண் இரண்டாயிரத்து நானூற்று ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெருமானார் சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாடனும் கடைபிடிக்க வேண்டிய உயர் பண்புகளை இந்த உபதேசத்தின் மூலமாக சொல்லித்தருகிறார்கள் அதாவது சலாமை பரப்புதல் ஒருவர் மற்றவருக்கு சலாம் சொல்லுவதன் மூலமாக தான் அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை அக்கறையை வெளிப்படுத்துதல் இதைத்தான் மார்க்கம் நமக்கு அறிந்தவர் அறியாதவர் யாராக இருந்தாலும் அவருக்கு சலாம் சொல்லுதல் இஸ்லாத்தில் சிறந்த செயல் என்று சொல்லுகிறது சலாம் என்கிற இந்த வாசகம் அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம் அவருக்கு அமைதி ஏற்படட்டும் நிம்மதி ஏற்படட்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திப்பதாகும் ஒருவருக்கு அமைதியும் நிம்மதியும் ஏற்பட வேண்டும் என்று நாம் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம் என்று சொன்னால் அவர் மீது நமக்குள்ள அக்கறை அவர் விஷயத்தில் நாம் நலன் நாடுகிறோம் என்பதுதான் அதற்குரிய பொருள் அன்பிற்குரியவர்களே எப்பொழுது பிறர் நலம் நாடுதல் என்கிற ஒரு பண்பை நமக்குள்ளாக நாம் வளர்த்துக் கொள்கிறோமோ நம்முடைய ஈமான் பரிபூரணப்படுவதற்கான முயற்சிகளும் அதுவும் ஒன்று ஏனென்றார் பிறர் நலம் நாடுதல் என்பதை இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தருகிறார்கள் அந்த அடிப்படையில் சலாமை பரப்புதல் என்பது முதற்பண்பாக இந்த உபதேசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது ஏழைகளுக்கு உணவளித்தல் இதையும் இஸ்லாத்தின் சிறந்த செயல் என்பதற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த வழிகாட்டுதலில் பசித்தவருக்கு உணவளிப்பது அறிந்தவர் அறியாதவர் யாராக இருந்தாலும் அவருக்கு முறைப்பது என்று இணைத்து சொல்லுகிறார்கள் அந்த வகையில் ஒரு இஸ்லாமியனிடத்தில் இருக்கக்கூடிய உயர்வான சிறந்த பண்புகளுள் ஒன்றாக தேவையுடைய ஏழைகளுக்கு உணவளித்தல் என்பதையும் இந்த உபதேசத்திலே சொல்லுகிறார்கள் மூன்றாவதாக அன்பிற்குரியவர்களே மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் தொழுங்கள் அதாவது இரவு தொழுகையை பற்றி ஆர்வமூட்டும் விதமாக இந்த உபதேசம் அமைந்திருக்கிறது யாருக்கு சக்தி இருக்கிறதோ யாருக்கு உடல்நிலை ஒத்துழைக்கிறதோ அவர்கள் இது விஷயத்தில் முயற்சி செய்ய வேண்டும் அக்கறை வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் என்று ஆர்வப்படுத்துகிறார்கள் இயன்றவரை இந்த தன்மைகளை நமக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய ஈமானை மெருகேற்றக்கூடிய ஒரு முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் அல்லாஹ் உதவி செய்வானாக வாபில அஸ்லாம் வரமத்துல வரகாத்து